என்னத்தை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? பணம், பெருமை, ஏட்டு படிப்பு, சுட்டறிவு படிப்பு, அதை நம்ம மட்டமா சொல்லல. அது எங்க உள்ள திருப்பி இருக்கணும், உன்னை புத்திய தாண்டி உணர்வு பகுதிக்கு திறப்பிலையே. வெளியிலிருந்து வெளியே துரத்தி விட்டுருச்சு, வெளியில போயிட்டு ரோட்ல போய் கை ஏந்தின்னுதான் நிக்கிறோம். ஐயா கொடுங்க ஐயா, அதை கொடுங்க ஐயா, இதை கொடுங்க, எதுவுமே இல்லையா என்கிட்ட, எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் ஐயா நானு. எப்படி இருக்க வேண்டியவா நாம், என்ன உண்மை நம்ம சொரூபம்? முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன் நான், அப்புறமா இந்தியா கிப்டட் தமிழ்நாடு மக்கள். ஆனா இப்ப மாதிரி உணர்ச்சி மயமா இருக்கிற அந்த வாழ்க்கை முறைகளை எல்லாத்தையும் பிளாக் அவுட் பண்ணி இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் போய் அப்படின்றத நான் நேர கண்டேன். அதுதான் அர்த்தம் பிளாக் அவுட் ஆறுதுன்னா. என்ன அர்த்தம்? நம்ம இப்ப பயந்து பிளாக் அவுட் பண்ணிக்கிறோம். நம்ம பயந்து என்ன பண்றோம், அணுகுண்டு தயாரிச்சு தயாரிச்சு அவாவ ஸ்டாக் பைல் பண்ணி வச்சுக்கிறா. கரெக்டா? தேவையா? யார் மேல பயம்? என்னோட இனத்து மேலேயே எனக்கு பயம். உண்மை எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கம் மாதிரி. நீ என்னைக்கோ மொத்த பூமியை அழிச்சா கூட அது கூட டெத்து தானே. அதோட விஞ்ஞானம் இதுல ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே இருக்குது. டெத்தோட விஞ்ஞானம் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. நீ வந்து உடம்ப தான் அழிக்கிற, மனத்தை அழிக்கல. அதனால மனம் சுவிச் ஆஃப் செய்ய, சுவிச் ஆன் ஆயிடும். அப்படி அதான் ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கருவுறலைங்க, அடுத்த செகண்ட் அவர் கருவுட்டாங்க. ஒரு ஆண் செலுத்துற 500 கோடி விந்து அணுக்கள்ல, கிட்டத்தட்ட 400-500 கோடி விந்து அணுக்கள்ல ஏதோ ஒரு அணு 72 மணி நேரத்துக்குள்ள இன்குபேட் ஆயிடும், உயிரை தருவிச்சிரும். அவகிட்டயும் எல்லாம் கன்ஜினியல் கிளைமேட் எல்லாம் இருந்ததுன்னா இது எல்லாம் வந்து மெசேஜுக்குள்ள இருக்கு, அந்த விந்துக்குள்ள இருக்கு, அந்த கரு முட்டைக்குள்ள இருக்கு, பிளஸ் சுத்தி இருக்கிற காலத்திலயும் இருக்கு. இது வந்து உடம்புல இல்லை. ஆனா நம்ம இப்ப இங்க என்ன பண்றோம், புத்தியில வந்து உடம்ப சண்டை போடுறோம், உடம்ப அழிக்கிறோம். உடம்ப நீ எவ்வளவு அழிச்சாலும் புத்தி செல்வல வந்துட்டே இருக்கும் உடம்பு. நீ இங்க கணக்க வந்து எண்ணம் கொண்ட, எண்ணத்தை தானா வச்சுருக்கிற அந்த உணர்ச்சி கொண்ட அந்த நான் பாவத்தை நீ அழிக்காமல் பிறவியை இங்கு முடிக்க முடியாது. என்ன பிறவியை முடிக்க முடியாது? முடியாது, பிறவி முடிவுக்கு வராது. அததான் வந்து அந்த ரெண்டு லைன்ல அழகா பாட்டா சொல்லிடுத்து. இப்பேற்பட்ட இந்த புத்தி அறிவ, இப்பேற்பட்ட இந்த மனசு, எண்ண ஓட்டங்களா இருக்கிற இந்த மனச, இரட்டைகளா இருக்கிற மனச மருட்சி பண்ணி என்னை அருகில் ஈர்த்து நானும் நீயும் ஒண்ணுதான், இந்த பிரபஞ்சத்துல போய் நீ மயங்கிடாத, இந்த புத்திய வச்சு திரியாத. யார? ரமணருக்கு சொல்லித்தான். அறிவினை மருளுறுத்து அருகினில் ஈர்க்க அருகுறும் சமயம் அச்சலமா கண்டேன். கண்டவன் எவனென கருத்தினுள் நாட கண்டவன் நின்றிட நின்றது கண்டேன். கண்டவன் ஒருத்தன் இல்லை அப்படின்னா என்ன, இங்க புத்தியில எழுந்துட்ட எவனும் எவனும் கிடையாது. அவன் வாழ்பவனே கிடையாது, பிறந்தவனே கிடையாது. உண்மை அப்படி இருக்கு. பூமிக்கு ஒரு அர்ஜென்சி வந்திருக்கா இல்லையா, எமர்ஜென்சி வந்திருக்கா இல்லையா, உடனே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கா இல்லையா? அதுக்குதான் நான் சொன்னேன், 790 கோடி மக்கள் கிட்ட ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு போன்.